சிக்ஸ் பேஸ்மெண்ட் மாதிரி ஃபஸ்ட் இறக்கி விட்டுறது எப்பயுமே காலத்தில். மகாமுனி இது இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் ஆக்சுவலாக நான் வந்து ஆக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இந்த கம்பெனியில் தான், ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சார் கம்பெனியில் தான். ஏன்னா நான் மகாநல்ல மாதிரி ஒரு பெரிய படத்தில் ஒரு நல்ல வெயிட்டான கேரக்டர் அந்த கேரக்டர், ஸோ என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ் அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்சம் ஓரளவு பெட்டராக இருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த படம் தான் ஸ்டுடியோ கிரீன் கம்பெனியில். ரொம்ப தேங்க்ஸ் சார் ஞானவேல் சார். சாந்தா ரொம்ப நீண்ட நாள் நண்பர் எனக்கு. சாந்தாவுக்கு வந்து மகாமுனி வந்து ஆர்யா சார், எங்களுக்கெல்லாம் மகாமுனி சாந்தா தான். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ண விட்டுட்டு அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட என்ன மேக்ஸிமம் பெட்டர் வாங்க முடியுமோ அதை வாங்குவார். இதுதான் சாந்தாவிட்ட நம்ம ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறையா இந்த படத்தில் நிறையா இல்லை ஆல்மோஸ்ட் நடித்தவங்க எல்லாமே தமிழ் ஃபீல்டில் இருக்கவங்க தான். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய படங்களில் அதர் லாங்குவேஜில் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து கூட்டி வந்து ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து தப்பு இல்லை. படம் இந்த படத்தில் முழுக்க முழுக்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா படங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும், நம்ம ஆளுங்களில் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லையா, ஏன் வந்து இப்படி ஒரு பெரிய படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இல்லைன்னா ஒரு அவர் ஒரு பாடி பில்டர் மட்டுமே இருப்பார், பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நம்மதில் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸோடு அந்த மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்களாம் பயன்படுத்த முட்டாங்க ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும். இந்த படத்தில் சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து ஓரளவுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பெரிய அளவில் பண்ணுறோம் எல்லாருமே வந்து இங்கே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த இந்த படத்தில் எங்களோட போர்ஷன் வந்து ஒரு ஏரியா தான் வரும். ஸோ மொத்த படத்தையும் இப்போ வந்து பார்த்த ஃபீல்டு இருந்துச்சு. நம்ம அந்த மேக்கிங் பார்த்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு கேப்ஷன் போட்டிருக்காங்கல்ல, உலகத்தரத்தில் ஒரு தமிழ் சினிமான்னு, கண்டிப்பாக அதை வந்து இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு என்டர்டெயின் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு பிரமிப்பையும் கொடுக்கும். ஃபஸ்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக கேமராமேனுக்கு நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து ஒரு ஒரு ரொம்ப கிளாஸாக ரொம்ப லைவாக எந்த விதத்துலையுமே ஒரு ஃப்ரேமிங்ஸோ லைட்டிங்ஸோ வந்து உறுத்தாமல் இந்த கதைக்கு அப்படி அவர் ஆக்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் தம்பி, நிறையா பணம் பண்ணணும். அதே மாதிரி தமன் சாரோட மியூசிக் ஃபஸ்ட்டு நான் வரல வந்தப்போ ஒரு செக் பண்ணாங்க, சவுண்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, மிரட்டான ஒரு சவுண்ட்ஸ். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லா வகையிலையுமே ஒரு பெரிய இதாக இருக்கும். சாந்தாவுக்கு வந்து 8 வருஷம், அதாவது ஒரு வனவாசத்தில் பாதி போன மாதிரி ஊருக்கு போயிட்டு இருந்தாலும் எப்போ வந்தாலும், அதாவது சில டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆனாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து படம் பண்ணாலும், யாரோட படம் பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு 8 வருஷம் கழித்து வந்திருந்தாலும் சாந்தகுமார் ஃபிலிம் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கூடிய படம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து மௌனகுரு. மௌனகுருவில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே ஒரு இப்படி எல்லோருமே மிரண்ட படம். அதே மாதிரி மௌனகுருவும் கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மெரிசியை கொடுக்கும். ஆர்யா சார் ஒரு இயக்குனர்கிட்ட தன்னை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களில் அவரும் ஒருத்தர். ஏன்னா நம்ம வந்து நான் கடவுளுக்கு முன்னாடி பார்த்த ஆர்யா சார் வேறு, நான் கடவுளில் அந்த கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ்னு நினைக்கிறேன் சார், ஒரு மாதிரி உண்மையான ஒரு அகோரியாகவே ஆன மாதிரி இருப்பார். எப்போ பார்த்தாலும் நிறைய ஃபங்க்ஷனில் பார்ப்போம், என்னடா எப்போ பார்த்தாலும் தாடி முடியும் வச்சு இப்படியே இருக்காரு பாவம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இயக்குனர்கிட்ட ஒப்படைச்சு அந்த கேரக்டருக்காக பாடியிலேருந்து லுக்குலேருந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஹீரோ. கண்டிப்பாக அந்த மகாமுனி வந்து அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய உச்சத்தை கொடுக்கும். இதுக்கப்புறம் ஆர்யா சார் வந்து வழக்கமாக ஒரு ப்ளே பாய் படங்கள் அந்த மாதிரி ஹீரோ இல்லாமல் ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வருவான்ற நம்பிக்கை இருக்குது. அதுமாரி இந்த படத்தை நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே, சுந்தரன் ஆகட்டும், சுந்தரன்லாம் நான் வந்து சத்யா படம் பார்த்துட்டு பெரிய ரசிகன், பயங்கரமாக இருப்பார் அவர்.
அதுக்கப்புறம் இப்போ சந்திக்கிறேன், இந்த படத்தில் சந்தித்தோம். அண்ணே நான் வந்து உங்களோட பயங்கர ஃபேன், சத்யா படத்துலேருந்து அப்படின்னு அப்படியே இருக்கார் ஆள். கொஞ்சம் இப்போ வேறு படத்துக்காக வச்சுருக்காரு, ஒய் தாடி, ரொம்ப இயல்பான மனிதர், மதன், இந்த மாதிரி தம்பி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு வர்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய கேட்டாக இருக்கும். திரும்பவும் நான் வந்து ஒரு நன்றி சொல்லக்கூடியதுன்னு தான் ஞானவேல் சார். நிறையா படங்கள் பண்ணுறாங்க, ஒரு பெரிய நிறுவனம். இந்த படம் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு இந்தியா லெவலில் ஒரு நல்ல பேரையும், அதே மாதிரி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று நிறைய கலெக்ஷனையும் கொடுக்கணும். அதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். மேடையில் ஏற்றி உட்கார வச்சதுக்கே ரொம்ப நன்றி சொல்கிறேன். வந்தோடனே அக்கா அப்படின்னு ஆசையாக சொன்ன என்னோடய ஞானவேல் ராஜா தம்பிக்கு மனமார்ந்த நன்றி. இவ்வியை தான் தொடர்ந்து இந்த கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்ருக்காவன்னு போனப்போ நாங்கள் வந்து சிவகார்த்திகேயன் சார் படத்தில் கூட உங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி தம்பி. இந்த என்றைக்கு இந்த அக்கா வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரை பற்றி சொல்லணும். பொதுவாக நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நான் நடிக்கும்போது கூட இவ்வளோ என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் நடித்தேன். ஆனால் ஒரு தடவை தான் நடித்தேன், அதுவே போதும்னு சொல்லிட்டாவே அதுவே ரொம்ப சந்தோஷம். திருப்பி திருப்பி நடிக்க சொல்லாமல் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு குணாதிசயம் கொண்டது. அதனால் நீங்கள் உங்களுக்கு இயல்பாக என்ன வருதோ அதை நடிங்கன்னாவே. இப்போ இந்த படத்தில் போட்டப்போ கூட இப்படி மனிதர்கள்னு சொல்லி மனித மிருகங்கள் ஏன் மூஞ்சே காமிச்சது எனக்கு ரொம்ப சரி. அது பரவாயில்லையே, ஒத்துக்கிறேன். அது வந்து கதாபாத்திரங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன், நிஜ வாழ்க்கையிலாம் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். அப்புறம் ரொம்ப இன்னொன்று என்னென்னா, மற்றவர்களை பற்றி எனக்கு இன்னும் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் தெரிந்தவர்களுக்கும் எல்லாருமே சிறந்த மனிதர்கள். வர வர இனி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏணிப்படியில் ஏற்றி விடுறாவ ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தம்பி, நீங்கள் இனிமேல் உங்கள் படத்தில் எப்போ கூப்பிட்டாலும் காசுன்றது எனக்கு ரெண்டாவது பட்சம்தான். என் தம்பி கூப்பிட்டாலும் நான் சந்தோஷமாக ஓடி வந்துடுவேன். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி. டைரக்டர் பொறுத்து தான், அவர் எப்படி யோசிக்கிறாரோ அவர் படத்துக்கு தான் நாங்கள் மியூசிக் பண்ணுறோம்ல. ஸோ யா இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் சவுண்ட்ஸ்லாம், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அவரே ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் தான் அவர், டைரக்டர் வந்து அவர் கொஞ்சம் அவர் வேறு மாதிரி யோசிப்பார். ஸோ நிறைய உடுக்க, பம்பை, சண்டை, அந்த மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியல பிரதர், ஏன்னா மைண்டு மேட்சுக்கு போயிடுச்சு. ஸோ அதான் க்வெஸ்சன் பண்ண முடியும். லவ் யூ பிரதர், தேங்க்யூ. முதல் இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். கிருஷ்ணமூர்த்தி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எனக்கு டைரக்டரோட கொண்டு போய் இன்ட்ரெஸ் பண்ணார். ஸோ அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு எல்லாம் ப்ரொடியூசர் சாருக்கும், என் ஆரியா சார், டைரக்டர் சார், கேமராமேன் சார், என் கூட ஒர்க் பண்ண ஸ்டண்ட் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும். வணக்கம். ஞானவேல் ராஜா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததே இல்லை இது வரையிலும். இன்றைக்கி தான் அவர் பேசும்போது யார் அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு டைரக்டர் சாந்தகுமார்கிட்ட கேட்டேன். அவர் தான் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜானார். எவ்வளவு புகழ் பெற்றவர், நம்மை போன்றவர்களுக்கு கூட கண்களில் தெரியாமல் மறைந்திருக்கிறார் என்று தான் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன். இந்த படத்தில் நான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த பாடல் எழுதுவதற்கு காரணம் டைரக்டர் சாந்தகுமாரும் அவருடைய இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான். அவர்கள் தான் எந்த காரணத்தினாலோ என்னவோ என் மீது ஒரு பற்றுதலை வைத்து நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் இதுவரையிலும் 1564 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் எழுதி இசையமைத்த பாடல்கள் 44 பாடல்கள். அதில் 43, 44 பாடல் ரெண்டு பாட்டும் எழுதி இசையமைத்த பாடல். நான் கூட தமன் அவர்களுக்கு, எஸ்எஸ் தமன் தானே, தமன் அவர் இசையமைப்பாடல் பார்த்தா, அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணன் இசையில் நான் எழுதிய காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த பாட்டை பலர் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை பாடியது போல ஹம்மிங் பண்ணுவது சாவித்திரின் ஒரு பாடகி. அந்த காலத்தில் நல்ல பல படங்கள்லாம் பாடியிருக்காங்க. என்னுடைய அந்த பாடலை அவர் தான் பாடினார்.
அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு அவருடைய அந்த சாவித்திரி அம்மாவுடைய மகன்தான் தமன் என்பதே பாட்டு எழுதும்போது தான் தெரியும். அவர் தான் சொன்னார், எழுதும்போது சொன்னார், சார் எங்கள் அம்மா அந்த காலத்தில் ரொம்ப சிறந்த பாடகி சார், நீங்கள் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை அப்படின்ட்டு. என்ன பாட்டுன்னு கேட்டேன், காஞ்சி பட்டுடுத்தி கேட்டிருக்கல அப்படின்னாரு. உடனே நம்ம டைரக்டருக்கு இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தியும் சாந்தகுமாரும் அந்த பாட்டை எழுதுனதே அவர் தாயா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆரம் வணக்கம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறேன்னு சொன்ன உடனே என்னுடைய மருமகன் என்னுடைய மகளை திருமணம் செய்தவர், என்னுடைய மகள் தமிழக அரசு செய்தித்துறையில் அதிகாரியாக இருக்கிறாங்க பிஆர்ஓ திருமணம் பண்ண, அவர் தான் சொன்னார் சாந்தகுமார் மிகப்பெரிய டைரக்டர், மௌனகுரு படம் ஒன்றே போதும் அவர் பெரிய பேரை சொல்வதற்கு அப்படிப்பட்ட டைரக்டர் அப்படின்னு அவர் அருமை விரும்பிகள் அவர் சொன்னார். ஏன்னா நான் மௌனகுரு படம் இன்னும் பார்த்ததில்லை சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நல்லா எழுதுங்கன்னாரு. நான் வந்து பாட்டு எழுதும்போது அதை அப்போ தான் கேட்டேன், இந்த ஒரு படம் வெற்றி பெறுவதற்கு ஒரு டைரக்டர் என்னென்ன வகையில் அந்த முறையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், எவ்வளோ சிரமப்படுகிறார் என்பதை இப்போ என்னுடைய எனக்கு பாட்டுக்கான சிச்சுவேஷன் சொல்லி பாட்டு எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் அவர்களுடைய திறமை என்ன என்பதை புரிந்து கொண்டேன். அதிலிருந்தே தெரியும் இந்த படம் நிச்சயம் 100 நாள் வெற்றி படமாக அமையும், மத்திய மாநில அரசுகள் விருது பெறக்கூடிய படமாகவும் இது அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரை ஒரு சோறு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் ட்ரெய்லரை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன் மிகப்பெரிய சிறந்த படமாக இருக்கும், ஆரியாவுக்கு நல்ல பேர் வரும், எல்லாருக்குமே இது நல்ல பேர். இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்குமே இந்த படத்தின் மூலம் பல படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்ற டைரக்டர் சாந்தகுமார் அவர்களும் அவருக்கு, அதாவது இதுவரையும் 8 வருஷம் ஆச்சுங்கிறாங்க, இதுவரையும் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் படம் பண்ணி வெற்றி பெற்றதுங்கிறது இதுதான். இனிமேல் அப்படி இல்லாமல் ஞானவேல் ராஜா சொன்னது மாதிரி அடுத்த வருஷத்திலே ஒரு படமாக கொண்டு வாங்க. ஆனால் அடுத்த வருஷத்தில் ஒரு படம் பண்ணீங்கன்னா அப்போ அப்போ நம்ம பாட்டு எழுதி எல்லாம் கூப்பிடுவீல்ல அதுக்கு. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கும் இந்த படத்தை பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு படங்கள் கிடைப்பதற்கும் இந்த விழாவில் அறிந்தவர்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த டைரக்டர் டெக்னீஷியன் கேமராமேன் எல்லாம் ஞான குறிப்பாக ஞானவேல் ராஜா எல்லாரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். படமும் வெற்றி படமாக அமையும் என்பதற்கு வாழ்த்துகின்றேன். 12 இயர்ஸ்க்கு முன்னால் ஆந்தனி ஸ்டுடியோவில் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜில்னு ஒரு காதல் போஸ்ட் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒட்டினாங்க. எப்போ ஸ்டுடியோ கிரீன் பேனரில் வந்து ஒரு சூர்யா சார் போஸ்ட் வச்சு அந்த ஸ்டில்லு பார்த்தேன். ஸோ அப்போ ஆந்தனி சார் தான் வெளியே வந்த சமயம் அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது நினச்சேன் ஸ்டுடியோ கிரீன் கம்பெனி பார்க்கவே நல்ல வேல்யூவாக இருக்குது, ஸ்டில்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஒரு நாள் இந்த பேனரில் படம் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த பேனரில் நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். அப்புறம் சாந்தகுமார் சார், 2013 வந்து மௌனகுரு பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்டில் இருந்தார், போய் மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஈரம் டீமில் இருக்க பாதி பேருக்கு அவருக்கு தெரியும். ஸோ நான் மீட் பண்ணது சார், ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ண வேண்டிய சமயம் கிடைச்சது, மீட் பண்ணவே முடியல. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து 2 இயர்ஸ் முன்னால் வந்து சந்தோஷ் டைரக்டர் சந்தோஷ் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஸ்டுடியோ கிரீனில் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு, சாந்தகுமார் சார் படம் பண்ணணும் அப்படின்னாரு. இமீடியட்டாக போய் பார்த்தேன், பார்த்தா சாந்தகுமார் சார் இமீடியட்டாக ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். இமீடியட்டாக கதை சொல்ல ஆரம்பித்தார் என்கிட்ட. அப்போ தான் சொன்னாங்க, அருண் வந்து ரெஃபர் பண்ண சினிமோகிராஃபர் சொன்னார், உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னாரு. ஸோ ஃப்ரம் தட் டே இன்னி வரை நாங்கள் வந்து வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஒர்க்கிங் வித் சாந்தகுமார் சார். என்னென்னா இந்த படம் பொறுத்தவரை எல்லா படத்தோட மீறி ஒரு சைலன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு டைலாக்ஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும், கேரக்டரைசேஷன் முக்கியத்துவம் இருக்கும். பட் எடிட்டிங்கில் இது எப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் எடிட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் என்ன வித்தியாசம்னு. பட் இந்த படத்தில் டீட்டெயிலாக அந்த ஒர்க் பண்ணியிருப்போம், ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கும், அந்த சைலன்ஸ் மீறி அந்த கதையும் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையில் முழு அதை நம்ம கற்றுக்கின மொத்த வித்தியை இறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரோட. தெரியல அது அவுட் புட் பார்த்தா தான் தெரியும் ஒழுங்காக கற்றுக்கணும் இல்லையான்னு தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே தேங்க்யூ சார். என்னென்னா நாங்களும் எப்படி எடிட்டிங் உட்காரணும் ஒரு வார்த்தை சொன்னார், மணி சாரும் சுஜாதா சாரும் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைல் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறதில்ல, ரெண்டு பேர் மீட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே வரும்போது வேறு மாதிரி வரும், அந்த மாதிரி எனக்கு உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே இருக்க ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே வந்து என்னென்னா தே டிசர்வ் டு பி இன் திஸ் ஸ்டேஜ். என்னென்னா ஒவ்வொருத்தருமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி பண்ணுங்க. இப்போ ஆர்யா சார் வந்து ஒரு சின்ன டைலாக் வந்து ரோஹினி மேம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படியே சைலன்ஸாக கண் அப்படியே இருக்கும், கடைசி அந்த டைலாக் பேசி முடிக்கும் போது கண்ணில் தண்ணி ஒழியும்,
அது வந்து எப்படி பண்ணாருன்னு தெரியல, பட் எல்லாரும் மறந்துட்டோம் எடிட்டிங்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க எல்லாமே கிளாப்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி, மஹிமா ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இந்துஜா ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட கொடுத்த கேரக்டரில் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் தீபாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான், அந்த டைலாக்ஸ்லாம் வந்து டெலிவரியில் வந்து எடிட்டிங் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் அருணோட சினிமோட்ராஃபி, ஸ்டண்ட் மாஸ்டர், தமிழ்னோட என்னோடய மூணாவது படம், ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட்ஸ்க்கும் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் லாட். மகாமுனி, ஆக்சுவலி இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னே என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்படி ஒரு நாள் ஒர்க் பண்ணாங்க, யார் டைரக்டர் அப்படின்னா அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி மகாமுனி டைரக்டர் அப்படின்னா, சரி மகாமுனி படத்தில் அந்த மௌனகுரு படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னாங்க, சரி அங்கே போனால் எனக்கு வந்து நைட் 11:30 தான் நான் போனேன், போகிற வரைக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஒரே ஒரு சீன் இது பண்ணணுமா எப்படி இருக்கும் அதுவும் தெரியல. அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன கேரக்டர் சார் அப்படின்னு, இல்லை ஒரு அரசியல்வாதி அப்படின்னா, ஐயோ வழக்கமாக அரசியல்வாதி கேரக்டர் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி சலிப்பாக தான் இருந்தது எனக்கு, எனக்கு டைரக்டரும் தெரியாது யார் டைரக்டர் அப்படின்னா. அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, இளவரசன் சாருக்கு ஒரு இது ஒரு சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது, அப்புறம் வந்தார் டைரக்டர், இவர் தான் டைரக்டர் அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்து சடனாக அவருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டிங்களா அப்படின்னாரு, அசோசியேட் டைரக்டர் மாமா சார் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி நான் அந்த டைலாக் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் வந்தாருன்ட்டேன், இதான் டைலாக் அப்படின்னாரு, திரும்ப அந்த டைலாக்னு. ஸோ ஸ்பாட்லேயே ஒரு இமீடியட்டாக ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாரு, அது வாசித்த போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது இப்போது நடக்கக்கூடிய அரசியலுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சுட்டு எழுதப்பட்டிருந்த ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு என்ன சொல்கிற ஒரு வட்டம் மாதிரி, ஒரு ஒரு கவுன்சிலர் மாதிரி ஒரு கேரக்டருக்கு. ஆனால் அந்த சீன் பண்ணி முடிக்கும் போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, ஏன்னா வசனங்கள் அந்த மாதிரி இருந்தது, அது எடுக்கப்பட்ட விதம். நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேமராமேன்கிட்ட வந்து, சார் எப்படி சார் நான் ஓகே இது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டேன், சார் நல்லா தான் பண்ணீங்க, எனக்கே இது முதல் படம் தான் சார் அப்படின்னாரு. ஏன்னா நான் அசந்தே போயிட்டேன், நான் அவ்வளோ அழகாக லைட்டிங் பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் டப்பிங் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது தான், ஆஹா ஒரு சீனாக கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. சில படங்களை முழுசாக பண்ணால் கூட நமக்கு அந்த திருப்தி வர்றதில்லை, ஆனால் இந்த படத்தில் எனக்கு அது கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த படத்தில் நடித்த நான் இப்போ ட்ரெய்லர் தான் பார்த்தேன், அது ஆரிய அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார், அவரோட நான் வந்து மதராசு பட்டணம் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த படம், அதுக்கப்புறம் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது கேமரா ஒர்க், அந்த அந்த லைட்டிங் எஃபெக்ட் மீதி உள்ளதுலாம் ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அப்புறம் மியூசிக் நம்ம நான் இப்போ தான் கேட்குறேன் அவருடைய மியூசிக்கை, அதுவும் நல்லா இருந்தது. மொத்தமாக இந்த படத்துக்கு வெற்றி படத்துக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. வசனங்கள் தான் ரொம்ப அழகான வசனங்கள், அழகான சிச்சுவேஷன்ஸ் இவையெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு பிரம்மாண்டம் பிரமிக்கத்தக்க விதமாக இருக்குது ஒவ்வொரு ஷார்ட்ஸும், அதாவது எமோஷனல் ஆகட்டும் சீன் வைஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம், இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கித்தரணும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. மேடையில் ஏறி பேசுகிறது ரொம்ப கஷ்டம், கேமரா கூட நடிச்சிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா மேடையில் நான் ரொம்ப ஏறினதில்லை, கேமரா முன்னாடி தான் நடிச்சிருக்கேன். மகாமுனியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு தவம் இப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லாம் நிறைய இருக்குது. தவம் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக கிடையாது, வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் மேபி எ லைஃப் டைம் ஒர்க். அது நம்ம டைரக்டர் சாந்தகுமார் சார் வந்து ஒரு 8 வருஷம் தவம் இருந்திருக்காரு. இந்த தவத்தில் வந்து என்ன வெளிப்பட்டது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, இன் சினிமேட்டிக் லாங்குவேஜ் க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து
அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், முதலே சொல்லிட்டு தவறு இருந்தார்னு. அதில் வந்து கேரக்டர்ஸை வந்து படைக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வார் ஃபன் வெஃப்ட்ன்றது, அப்படி பின்னுறது. இப்படி வந்து கேரக்டர்ஸ் அப்படியே பின்னி இவர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து இந்த மாதிரி பண்ண படம் தான் வந்து மகாமுனி. இதில் மகா அப்படின்ற பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, முனி என்ற பேருக்கும் அர்த்தம் இருக்குது, ரெண்டும் சேர்த்து மகாமுனி அப்படின்னு வச்சுருக்காரு. அதான் சொன்ன முதல்ல தவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. படத்தில் என்னோடய போர்ஷன்ஸ் வந்து துளி தான். இவர் எப்படி நான் மீட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் சின்னதாக பேசி முடிச்சுக்கிறேன். ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் அடிக்கடி போகிறது உண்டு, எல்லா படங்களையும் பார்க்கறது உண்டு. அப்போ வந்து சாந்தகுமார் வந்து நான் மௌனகுரு பார்த்துட்டு வந்து, சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எதுக்குமே வந்து ஒரு அப்படியா, ஓகே அவ்வளோதான். அந்த வந்து நான் வந்து 8 இயர்ஸ் பேக் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸால்டேஷன் ஆர் ஒரு ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபிலாசபிக்கல் இன்டென்ட் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு வந்து கூலாக காமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறன்றது இட்ஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஆஸ் அன் ஆக்டராக என்னை வந்து, சார் நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்னா அப்படின்னு பார்ப்பார். நான் 8 வருஷம் படி பார்த்துருக்கேன், 7 இயர்ஸ் பேக் பார்த்துருக்கேன் ஃபெஸ்டிவலில், 6 இயர்ஸ், 5 இயர்ஸ், 4 இயர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டார். சான்ஸ் தருவேன் அப்படின்லாம் ஒன்றும் சொன்னதே கிடையாது. மகாமுனி படம் வந்து ஏப்ரல்லே போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரியே நமக்கு ஒன்றும் கிடைக்காது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னார், ஒன்று சின்ன வயசுலலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நண்பர்கள், சத்யா இப்படி போன்ற படங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரு, உங்களை மாத்துறேன் அப்படின்னாரு. என்னடா இவர், ஏன்னா மௌனகுரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதான் சொன்ன வார் ஃபன் வெஃப்ட் பின்னி அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அது இவர் படத்தில் எப்படியாவது நடிக்கணுன்றது ஒரு 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 செல்ஃபிஷ்ஷான ஒரு ஆக்டர்ஸுக்கு உள்ள ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ்ன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி தான் அவர் வந்து நான் முதல்ல அப்ரோச் பண்ணது. முதலே சொல்லிட்டு அவர் தவம் இருந்திருக்கார், ஒரு செயின்ட் மாதிரி. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரில, ஆனால் கூப்பிட்டாரு, உன்னை மாத்திரன்னாரு. ஐ திங்க் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாறுதல் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தேங்க்ஸு சாந்தகுமார் சார். அப்புறம் ஆர்யா சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. ஏன்னா அவர் வந்து பாலா சார் படத்தில் பண்ணார், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஃபில்ம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப, ஆஸ் அன் ஆக்டராக நான் சொல்கிறேன், ஆஸ் அன் ஆக்டர் வந்து டெடிக்கேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிங் எ ரோல், அன் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ், இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து அது வந்து டைரக்டர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து உள் வாங்கி பண்ணுறன்றது பெரிய விஷயம். நான் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். அப்புறம் வந்து நான் நடித்த சீன்ஸ் சிலதெல்லாம் நான் வந்து சொல்லணும் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு சீனில் வந்து ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து நான் கேட்டேன், டைரக்டர் சார் ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது இந்த சீக்வன்ஸுன்னு, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு உட்காரத்து கூட இடம் இல்லை, நிற்கிறதுக்கும் இடம் இல்லை, பக்கத்தில் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டிய ஒரு சூழல் எனக்கு, கேமராவே வந்து ஆம் போட்டு இப்படி நிற்கிது இப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை கேட்கும்போது அவர் வந்து ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆக்டராக சில டவுட் கேட்கும்போது அவர் வந்து இந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டர் கேட்கும் பொழுது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம் அது. ஏன்னா அது வந்து அப்போ தான் வந்து ஆக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த ரோலுக்கு. அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் அவர். ஸோ இதுக்கு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என் கன்க்ளூஷன், அவருக்கு ஒரு மெசேஜ் நான் போட்டேன், நீங்கள் வந்து கொப்பலா மாதிரி ஒரு ஃபில்ம் நோவார் கான்செப்டில் வந்து கொப்பலா இருக்கார், மார்டின் ஸ்காசஸி இருக்கார், குவின்டின் டாரண்டினோ கூட ஓடிட்டுருக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டில், இந்த மாதிரி டைரக்டராக நீங்கள் வருவீங்கன்னு. அதுக்கு பதிலே போடல அவர். ஏன்னா சொல்லி அவனுங்க முதலே சொல்லிட்டேன், அவர் தவம் இருக்கார், ஸ்பிரிச்சுவலு, செல்ஃப் கண்டென்ட்டு, ஃபிலாசபர். இந்த ஃபிலாசபர்ன்ற வேர்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ரியலி இஸ் அ ட்ரூ ஃபிலாசபர் இன் தமிழ் சினிமா. அந்த அவர் கிரியேட் பண்ணுற வந்து க்ரியேட்டிவான ஒரு ஃபில்ம் அது. இந்த ஃபில்ம் வந்து பல மைல்ஸ்டோனுக்கு போகணும்னு எனக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்குது. அதில் நான் நடிச்சிருக்கேன்ன்றது எனக்கு வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் ஞானவேல் சார், நான் வந்து காதலும் கடந்து போகும் படம் பண்ணேன்,
அது அவர் தான் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் சிவாஜி சார் மாதிரி நடப்பேன், அதை நிறைய வாட்டி போட்டு பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் பண்ணார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா அது வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து அகெயின் செல்ஃபிஷ்னஸ் தான் சொல்கிறேன் நானும். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனு ஒரு 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 ஒருமான விஷயங்கள் இருந்தால் தான் வந்து அது வெளிப்படும். அது திறமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஞானவேல் சார். அப்புறம் எனக்கு ஒன்றும் பேச தெரில, பட் இருந்தாலும் இட்ஸ் அ கிரேட் ஃபில், ஐ அட்மையர் திஸ் ஃபில். எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோ ஆர்டிஸ்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கரண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி அதில் சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குக்குள்ளே அவங்க எடுத்துருக்கிற சில முடிவுகளில் எது எது தவறான முடிவோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்களை என்ன சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் அந்த விஷயங்கள் வந்து நான் என் சைடு நான் முந்தானத்து வந்து சிக்ஸர் ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வந்திருந்தேன். வந்திருந்தப்ப நண்பர்களோடு பேசிகிட்ருக்கிறப்ப சில வருத்தங்கள் இருந்துச்சு, அதை நான் வந்து அங்கே பதிவு பண்ணியிருந்தேன், ஜேஎஸ்கே பிரதர்கிட்ட பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கான விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது ஒரு 1 வீக்கில் அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நானும் அதற்கான ரிக்வஸ்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் அதிகம் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனம், ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த நடிகர்கள், இவங்களோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். அப்படி பாக்கியமாக தான் பார்க்குறேன் எனக்கு அமைஞ்ச இந்த வாய்ப்பை. ரொம்ப சிறந்த படம், அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுங்கிறதும் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆமாம், மிஸ் பண்ணிடாமல் தியேட்டரில் பாருங்கள். இந்த மேடையில் எனக்கும் மேலே ஏறுறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னென்னா, சில வெள்ளந்தி மனிதர்களோடு உட்காந்து நம்ம இருக்கோங்கிறதே ரொம்ப சந்தோஷம். தீபாக்கா பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை கவிஞர் அவர்கள் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர் பேசும்போதாக இருக்கட்டும், அவங்களோட பேச்செல்லாம் வந்து அவ்வளவு உண்மையாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட உண்மையான மனிதர்களோட இன்றைக்கி நம்ம பயணிக்கிறோங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பயணத்தை சாத்தியமாக்கி கொடுத்த சாந்தகுமார் சாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். அவசியம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி. எல்லாருக்குமே வணக்கம். ஆர்யா அங்கிள் இந்துஜா ஆண்டி கூட நடித்தது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கு. டைரக்டர் சார் டைரக்டர் சார் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ். மகாமுனியில் எனக்கு ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ரெண்டாவது படம் மகாமுனி ஸ்டுடியோ கிரீனில், இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாந்தகுமார் சார், நான் எந்த சீன் நடித்தாலும் அதில் நீ நல்லா பண்ணியிருக்க, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணி விடுவார், அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மகாமுனி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் எனக்கு, ஏன்னா அது ஃபஸ்ட் படம் எனக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலான்றது மாரி ஸ்கிரிப்டே வந்து டிமாண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட் படம் கிடைக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ எம் கிஃப்டட். தேங்க்யூ சார். சந்தகுமார் சார் தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஒன்றுமே இல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்தேன் சார். உங்களுக்கு இன்னும் தேங்க்ஸ் சார். ஆர்டிஸ்ட் லைக் தேஸ். அப்புறம் மெயினாக என் அசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நைட் அண்ட் டே வந்து டே அண்ட் நைட் ஓடிருக்காங்க. ஒரு 51 டேஸில் 47 லொக்கேஷன்ஸ்ன்றது வந்து நான் அசிஸ்டன்ஸாக இருக்கும்போதே வந்து பண்ணதில்லை. ஸோ இட்ஸ் வெரி பிக் திங். தேங்க்ஸ் பாஸ். என்னது டிஸ்கஸ் பண்ணாமல் ஏதோ வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கன்னு. கண்டிப்பாக அடுத்த ப்ரெஸ் மீட் கூடிய சீக்கிரமே இருக்கும், ஒரு 3-4 வீக்ஸ்க்குள்ளே அடுத்த ரிலீஸுக்கு. அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் உங்கள் சைடு குறைகள் இருக்குதோ தயாரிப்பாளர் சங்கத்தோடு உட்காந்து பேசிட்டு டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ரெமடி நல்ல சொல்யூஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா சில விஷயங்கள் அவங்கள மீறி பண்ண முடியாது. இந்த நேரத்தில் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் பொறுமையாக 8 வருஷம் சாந்தகுமார் சாருக்காக நாங்கள் காத்துட்டு இருந்ததை விட இன்றைக்கி பொறுமையாக இந்த ப்ரெஸ் மீட்டை எல்லோரும் அமைதியாக இருந்து இதை ஒரு வெற்றிகரமான ப்ரெஸ் மீட்டாக மாற்றி தந்ததுக்கு
எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.